வணக்கம். ரிலையன்ஸ் ஜியோ ஏர் ஃபைபரை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா ரிலையன்ஸ் ஜியோ ஏர் ஃபைபரை பற்றி தான். இது வந்து நடைமுறையில் சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே ஓகேலையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்குதா. இந்த ரிலையன்ஸ் ஜியோ வந்து தன்னுடைய ஆனுவல் மீட்டிங்கில் செப்டம்பர் 5, 2022 வந்து 6வது வருஷத்தில் வந்து ஸ்டெப் இன் பண்ண போகிறாங்களாம். இதில் வந்து நாங்கள் வந்து ரிலையன்ஸ் ஜியோ ஏர் ஃபைபர்லாம் கொண்டு வர போகிறோம், 5G நாங்கள் வந்து 2 5G கொண்டு வர போகிறோம் அப்படின்னு. அதனால் 2 5G அது எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படின்ட்டு பின்னாடி வீடியோவில் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏர் ஃபைபர் ரிலையன்ஸ் ஜியோ கொண்டு வர போகிறாங்களா, இதில் வந்து என்னென்ன குளறுபடிலாம் இருக்க போகுது அப்படின்ட்டு விரிவாக பார்க்கலாம். ஏர் ஃபைபர் அப்படிங்கிறது பொதுவாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில், அப்புறம் பேங்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்குக்கு மேலே ஒரு டவர் இருக்கும், ஒரு சின்னதாக ஒரு கம்பி நெட்டு வச்சு அதுக்கு மேலே ரவுண்டாக ஒரு டிவைஸ் வச்சு அது மூலிமா பேங்க் தரப்பில் வந்து ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. இது வந்து பாயிண்ட் டு பாயிண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க இந்த ஏர் ஃபைபரில். ஏன்னா ஒரு ஒரு 1 GB ஸ்பீடாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கரெக்டான ஆண்டனா டைரக்ஷன்லாம் வச்சு பார்த்து பண்ணால் தான் அதிக அளவுக்கு ஸ்பீடு அச்சீவ் பண்ண முடியும். ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து நார்மலாக ஒரு 20-30 MBPS ஸ்பீடு அச்சீவ் பண்ண முடியும், அவ்வளோதான் முடியும் அந்த டிவைஸில். அதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் ஏபி பாயிண்ட் டு பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு 8000 அப்படி வந்துச்சு. பவர் பீம்னா ஒரு 15 வரும். அதுக்கப்புறம் ஏர் ஃபைபர் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே இருக்குது, யூபிக்விட்டி ஏர் ஃபைபர் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட காஸ்ட் என்னென்னா ஆவரேஜாக 30,000 to 35,000 ஒரு டிவைஸ்க்கு வரும். அதுவே ஏபி ரெண்டு டிவைஸுக்குமே வரணும் அப்படின்னா ஒரு 70,000 ஆச்சு. அப்புறம் டவர் வந்து எவ்வளோ ஹைட்டாக போட முடியுமோ, ஏன்னா அப்டிகல்ஸ்லாம் தாண்டி அந்த சிக்னல் போகணும் அப்படிங்கிறனால டவரோட ஹைட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கணும். இப்படி தான் நடைமுறையில் ஒயர்லெஸில் ஹை ஸ்பீடில் இன்டர்நெட் வந்து ஆக்சஸ் பண்ணிட்டுருக்காங்க. நார்மலாக லைட் பீம் பவர் பீம்லாம் அந்தளவுக்கு ஸ்பீடு இருக்கவே இருக்காது. அதுவும் அப்டிகல்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்பீடு சுத்தமாக வராது, ரேராக 1 MB 2 MB தான் வரும். ஒயர்லெஸில் இவ்வளோ அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கும்போது இவ்வளோ அப்டிகல்ஸ் இருக்குது. ஆனால் ரிலையன்ஸ் ஜியோ வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பீக்கர் மாரி ஒரு டிவைஸ் இருக்குமா, அதை வந்து எங்கேயோ வச்சுக்கிட்டால் வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபைபரில் கிடைக்கிற ஸ்பீடு வந்து இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி ரிலையன்ஸ் ஜியோ ஃபைபர் ஜியோ ஃபைபர்லையும் இருக்காங்க, 4G 5G வந்து வரப்போகுது, அப்புறம் சேட்டலைட் இன்டர்நெட்டும் ரிலையன்ஸ் ஜியோ தரப்புலேருந்து வரப்போகுது. அப்புறம் இந்த 5G ஸ்பெக்ட்ரம் ஏலத்தில் இந்த ரிலையன்ஸ் ஜியோ வந்து இபேண்ட் ஸ்பெக்ட்ரம் வந்து எடுக்கவே இல்லை, ஏர்டெல் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும், அதாவது ரிலையன்ஸ் ஜியோ வந்து ஒரு மோஸ்ட்லி 80% வந்து அந்த 5G டிஸ்ட்ரிபியூஷனை மோஸ்ட்லி ஒயர் ஃபைபரில் நாங்கள் கனெக்ட் பண்ணிக்குவோம், எங்களுக்கு வந்து மிச்சம் இருக்க லைசன்ஸ்டு இபேண்ட் ஸ்பெக்ட்ரம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிலையன்ஸ் ஜியோ அது வாங்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதே இது அதாவது மோஸ்ட்லி ஃபைபரே டிபெண்ட் பண்ணி இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த ரிலையன்ஸ் ஜியோ ஏர் ஃபைபரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் ஃபைபர் போக முடியாதோ அங்கெங்கெல்லாம் ரிலையன்ஸ் ஜியோ ஏர் ஃபைபர் வந்து ஒயர் அளவுக்கு ஸ்பீடு கொடுக்கும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்துல என்ன உருட்டியிருக்காங்க அப்படின்னா நான் வந்து ஃபைபர் வந்து முழுக்க முழுக்க ஒரு 70% ஃபைபர்லேயே கனெக்ட் பண்ணிடுவோம், மிச்சம் இருக்கிற இடத்துல வந்து அன்லைசன்ஸ்டு இபேண்ட் ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூட் உருட்டியிருக்காங்க. ரிலையன்ஸ் ஜியோ ஏர் ஃபைபரில் என்ன சொல்லியிருக்காங்க, அது லான்ச் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் ஃபைபர் போக முடியாதோ அந்த இடத்துல ரிலையன்ஸ் ஜியோ ஏர் ஃபைபர் போகும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போது ரெண்டு விதமாக பார்க்கும்போது ஒரு இடத்துல ஃபைபரே நம்பியிருக்காங்க, இன்னொரு இடத்துல ஃபைபர் இல்லாத இடத்துல ஏர் ஃபைபர் போகும். அப்போ ஃபைபர் இல்லாத இடத்துல அது எப்படி ஏர் ஃபைபர் போகும், ஃபைபர் சைட் இருந்தால் தான் 5G ஸ்பீடு வந்து ரொம்பவே அதிகமாக டெலிவரி ஆகும். அப்புறம் இந்த சப்போஸ் அந்த இடத்துல ரிலையன்ஸ் ஜியோ ஏர் ஃபைபரில் வந்து கொடுத்துட்டாங்க, எப்படி ஒன்று கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் தான் போகும், ஏன்னா அவ்வளோ ஹை ஃப்ரீக்குவென்சியில் கனெக்ட் ஆகுது அப்படிங்கும்போது எப்பயுமே ஹை ஃப்ரீக்குவென்சி வந்து அவ்வளோ தூரம் ஈஸியாக ட்ராவல் பண்ணாது, அப்டிகல்ஸ்ல இருந்தால் இன்னும் அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது டவர்ஸ் வந்து இன்னும் இன்பில்ட்டாக போட்டுக்கிட்டே இருக்கணும், ஏன்னா ஒரு 2 கிலோமீட்டருக்கு 3 கிலோமீட்டர் ஒரு டவர் போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ரிலையன்ஸ் ஜியோ சொல்கிற ஃபைபர் அளவுக்கு இருக்கிற ஸ்பீட் ஃபைபரில் 1 GB அச்சீவ் பண்ண முடியும்னா அப்போ அந்த ரிலையன்ஸ் ஜியோ ஏர் ஃபைபர்லையும் 1 GB ஸ்பீட் அச்சீவ் அட்லீஸ்ட் 1 GB கூட வேணாம், ஒரு 500-600 MBPS ஸ்பீட்னாச்சும் அச்சீவ் பண்ணணும்ல, அப்போது அதிக அளவுக்கு டவர் வந்து தேவைப்படும். அப்படி டவர் போடும்போது அந்த டவர் ஃபைபரில் கனெக்ட் பண்ணால் தான் லேட்டன்சிலாம் கம்மியாக இருக்கும், ஏன்னா எப்பயுமே ஒயர் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல வீடியோ நம்ம சொல்லியிருப்போம். சப்போஸ் அந்த அன்லைசன்ஸ்டு இபேண்ட் ஸ்பெக்ட்ரம்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம்ல, அது மூலிமா கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த டிலே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஸ்பீடும் அவர்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அந்தளவுக்கு இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ மொத்தத்தில் இந்த ரிலையன்ஸ் ஜியோ வந்து ஏர் ஃபைபர் வந்தால் தான் தெரியும் ரேட்டும் எவ்வளோ இருக்கும்ன்ட்டு அவர்களும் சொல்ல, ஜஸ்ட் நாங்கள் ரிலையன்ஸ் ஜியோ ஏர் ஃபைபர் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. வந்தாலும் ப்ரைஸ் என்னன்னு சொல்ல, வந்தாலும் எப்படி கொண்டு வரும்னு சொல்ல, இப்படி கொண்டு வரதுக்கும் நிறையா தடங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா ஃபைபர் சைட் இருந்தால் தான் 5G ஸ்பீட் சொல்கிற அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியும் சொல்கிற அளவுக்கு அப்படிங்கும்போது, அப்படி 5G இல்லைன்னா அன்லைசன்ஸ்டு இபேண்ட் ஸ்பெக்ட்ரம் எடுக்கணும், அப்படி அன்லைசன்ஸ்டு இபேண்ட் ஸ்பெக்ட்ரம் எடுத்தாலும்
நிறைய டவர் வந்து பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மூணு அப்டகளும் அவர்கள் முன்னாடி இருக்குது. இதெல்லாம் தாண்டி எப்படி வந்து ரிலையன்ஸ் ஜியோ ஏர்ஃபைபர் வந்து சக்ஸஸ் ஆகுது அப்படின்ட்டு பார்த்து தான் ஆகணும். சிட்டி சைடில் இதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. ஏன்னா சிட்டி சைடில் ஆல்ரெடி தடுக்கி விழுந்த 1000 இன்டர்நெட் ப்ரொவைடர் இருக்காங்க. இப்போ நீங்களே தடுக்கி விழுந்தா ஆக்டிவ், ஜியோ, ஹாத்வே, பிஎஸ்என்எல், செரிநெட்டு, அதுக்கப்புறம் கேபிள் ஆப்ரேட்டர்ஸ் ஒரு பக்கம், டிக் ஃபைபரு, C32 நான் அடுத்து பண்ணுறது C32, அப்புறம் ஏசியா நெட்டு. அடுத்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா ஏசியா நெட் இன்டர்நெட் பிளானில் ஓடிடி ஆப்ஸ் வந்துடுறாங்களா, அது அடுத்த வீடியோவில் வரும். இப்படி தடுக்கி விழுந்தாவே 1000 இன்டர்நெட் ப்ரொவைடர் இருக்கிறாங்க. அப்புறம் ரூரல் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து பிஎஸ்என்எல் இருக்காங்க, அப்புறம் லோக்கல் கேபிள் ஆப்ரேட்டர் நடத்துகிறாங்க, அந்த இன்டர்நெட் இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏர் ஃபைபரில் இவ்வளோ ஸ்பீடாக அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு, அச்சீவ் பண்ணுறதுக்கு இவ்வளோ அப்டகல் இருக்குது. இபேண்ட் ஸ்பெக்ட்ரம் இல்லை எடுக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் டவர் அதிகமாக போடணும், ஃபைபர் அதிகமாக, ஃபைபர் சைட் அதிகமாக இருக்கணும். ஃபைபர் இல்லாத இடத்துல தான் இவங்க கொண்டு போகிறாங்களா இந்த ரிலையன்ஸ் ஜியோ ஏர் ஃபைபரை. இதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் எவ்வளோ வரும்ன்ட்டு.